இங்க பாருங்க. 1, 2, 3 எஸ் வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து பொங்கலும் வடையும் செய்ய போகிறேன். இது வந்து மார்னிங் கிடையாது, ஈவினிங். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, சந்துருக்கு வந்து ரொம்ப நாளாக செஞ்சு தரேன் சொல்லிவிட்டு இன்றைக்கி தான் ஃபைனலாக செய்ய போகிறேன். பொங்கல், சாம்பார், அதுக்கப்புறம் மெதுவடை, அப்புறம் சட்னி, இந்த மூணுத்தையும் செய்ய போகிறேன். சி சாரி, இந்த நாலுத்தையும் செய்ய போகிறேன். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் குயிக்காக. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ரெண்டு குக்கர் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து சாம்பாருக்கு வைக்க போகிறேன். சாம்பார் கம்மியாக இருந்தால் போடுவோம், ஏன்னா சட்னி கூட செய்கிறேன் அதனால. அப்புறம் இன்னொரு குக்கரில் வந்து பொங்கல் செய்ய போகிறேன். ஸோ இப்போ வந்து இதில் ரெண்டு பருப்பையும் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். லைட்டாக வந்து ட்ரை ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்சிடலாம். நிறைய டப்பா டப்பா எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஒரு தடவை தவரம் பருப்பு வாங்கி, ஒரு தடவை இல்லை, ஃபஸ்ட்டு கொரோனா வந்தப்போ லாக்டவுன் போட்டாங்களே அப்போ வந்து இங்கே பேனிக் பையிங் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து எந்த ஒரு திங்ஸுமே கடையில் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து நாங்கள் போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்போ வந்து தோரம் பருப்பு 5 கிலோ வாங்கிட்டு வந்தோமா, அது இன்னும் கூட காலி ஆகலை. எப்படியும் 1 வருஷம், ஆமாம் கரெக்டாக வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, பட் இன்னும் கூட எங்கள் வீட்டில் காலி ஆகலை. 1 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு அந்த 5 கிலோ வாங்கி. சாம்பார் அந்தளவுக்கு நிறைய செய்ய மாட்டேன், புளிக்குழம்பு தான் அதிகமாக செய்வேன். அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த டப்பாவில் போட்டு வச்சுப்பேன். அதே மாதிரி தான் நிறைய அந்த சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாமே அப்படி தான். பெரிய பெரிய அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி எல்லாமே அள்ளிட்டு இருந்தாங்க. ஸோ பெரிய பெரிய பேக்காக தான் இருந்துச்சு, அதுவும் தேடி கண்டுபிடிச்சி தான் கடைங்களில் வாங்கினது. எப்போவுமே 1 கிலோ கவர் தான் வாங்கிட்டு வருவேன், பட் அன்னைக்கு வந்து 1 கிலோ கவர் இல்லை, அதனால் எல்லாமே வந்து பெருசு பெருசாக வாங்கிட்டு வந்துட்டேன். சீரகம், பெருஞ்சீரகம்லாம் கூட பார்த்தீங்கன்னா 1 கிலோ பேக்கெட் தான் இருந்துச்சு, சின்ன பேக்கெட்டே இல்லை. அந்த மாதிரி வாங்கினதே கிடையாது இது வரைக்கும். ஸோ இதிலேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நான் இதில் போட்டு வச்சுப்பேன், சின்ன டப்பாவில் இங்கே வெளியில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் இது காலி ஆகிடுச்சு, இது எல்லாமே இதில் பத்தும், இது எல்லாமே இதுலேயே போட்டு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், போட்டு வச்சுட்டா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் இடம் காலியாகும். எனக்கு என்ன, நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு சரி வெளியில் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வந்துடும். இங்கே வந்து அந்தளவுக்கு ரொம்ப கெட்டு போகாது, இப்போ வர வின்டர் சீசன் வேறு இல்லை, அதனால் எதுவுமே கெட்டு போகாது. எனக்கு தான் கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு அப்புறம் சிறுபருப்பு ரெண்டுமே எடுத்திருக்கேன். இந்த டப்பா வந்து இங்கே வாங்கினது ஆஸ்திரேலியாவில், இது வந்து டப்பர் வேறு, இது வந்து இந்தியாவிலேருந்து வந்துச்சு. தோரம் பருப்பு வந்து 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1 1/4 டம்ளர். சிறுபருப்பு வந்து 1/2 டம்ளர். பாசி பயிறு, நாங்கள் சிறுபயிறு பாசி பயிறு எது வேணாலும் சொல்லிக்கலாம். தோரம் பருப்பு இப்போ தேவைப்படாது, அவ்வளோதான், இது முடிஞ்சுது. இப்போ வந்து அது என்ன சொல்லுவாங்க, பொங்கல், பொங்கலுக்காக நடக்க போகிறேன். பொங்கலுக்குமே வந்து ஃப்ரை பண்ணி தான் சேர்த்துக்க போகிறேன். அதனால் அரிசி 2 கப்பு அரிசி வந்து, இது வந்து நான் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு செய்ய போகிறேன் இந்த குவான்டிட்டி. உங்களுக்கு கம்மியாக வேணாலும் இதில் கம்மியாக செஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நான் 2 கப் எடுத்திருக்கேன். இது கப்புன்னும் போது 160 கிராம்ஸ் தான் இந்த கப்பு. ஸோ இந்த கப்பில் 2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 400 கிராம்ஸ் கூட இல்லை, 350 கிராம்ஸ் வரும் பச்சரிசி. பொன்னி ரா ரைஸ், பொன்னி பச்சரிசின்னு சொல்லுவாங்கல்ல, பொங்கலுக்குலாம் வந்து நல்லா அரிசி வந்து பச்சரிசி வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்கணும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம்ல சாப்பாடுக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அரிசி எடுத்தாச்சு. அப்புறம் வந்து சிறுபருப்பு, பாசிப்பருப்பு வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். ஃபுல் கப்பாக எடுத்துக்கலாம், 2:1 அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அரிசி 2 கப் போட்டால் 1 கப் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு தான் நான் போடுறேன். அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து பொங்கல் அந்தளவுக்கு செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அவங்களுக்காக இந்த ரெசிபி போடுறேன். இது கொஞ்சம் குயிக்காகவே முடிஞ்சிடும், அந்த கன்சிஸ்டன்சி அதெல்லாம் நம்ம கரெக்டாக கொண்டு வந்துடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் தெரியும் ஆக்சுவலி பொங்கல் எப்படி செய்யணும். நார்மலாக செஞ்சாலே வந்துடும் பொங்கல்லாம். இதை எடுத்து வச்சுட்டு வரேன். பச்சரிசி காலி ஆகிடுச்சு, வாங்கணும். எங்கள் வீட்டில் தான் பொங்கல் அதிகமாக செய்வோம், அதனால சீக்கிரமாக காலி ஆகிடும். கம்மியாக தான் வாங்குவேன், 1 கிலோ அந்த மாதிரி தான் வாங்குவேன். சரி, இதை வந்து அப்படியே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வரேன். லைட்டாக இது கலர் மாறிடுச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். ரைஸோட கலர் இப்பெல்லாம் பாருங்கள், ஒயிட் கலரில் ஆகிடுச்சு நல்லா. இதையும் ஆஃப் பண்ணிடுறேன். ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கலரே மாறக்கூடாது ரெண்டுமே,
இந்த பருப்பாகட்டும் அந்த கலர் மாறக்கூடாது, இந்த பருப்புமே வந்து அந்த கலர் மாறக்கூடாது. ஆனால் கொஞ்சம் இது மாதிரி சூடு பண்ண உடனே ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர்லேருந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக முட்டை மாதிரி ஒயிட் கலரில் ஆகிடும். ஸோ அப்போவே நம்ம எடுத்துடலாம். நல்லா அந்த ஸ்மெல் வரும், அந்த பாசிப்பயிறு ஸ்மெல் நல்லா வரும். ஸோ அப்போ எடுத்துடணும். ஸோ இது ரெண்டுத்துலேயும் வந்து கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கூட தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை சூடு இருக்கும்போது கூட தண்ணி ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் லைட்டாக தெரிக்கும், ஏன்னா சூடாக இருக்கல அதனால். ஸோ இதுலேயும் தண்ணி ஊற்றிட்டேன், ஆறில் சூட்லேயே வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அப்படியே கூட வாஷ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் தண்ணி இப்போ ஊற்றிருக்கோம்ல அது ஹாட்டாகவே இருக்கும். இந்த குக்கர் எல்லாமே ஹாட்டாக இருக்கிறதால அந்த தண்ணியும் ஹாட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து காம் ஆகட்டும். அப்போ வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணக்கூடாது. இது எல்லாமே வந்து அப்படியே ட்ரைலேயே வந்து ஃப்ரை பண்ணணும், ட்ரை ரோஸ்டே பண்ணணும், எண்ணெயில் எதுவுமே ஊற்றாமல். அப்புறம் அதுவும் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. ஸோ இதை நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ரெண்டுமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றணும். இதுக்கு வந்து 3 கப் போட்டிருக்கோம், 2 கப் அரிசி, 1 கப் வந்து பருப்பு போட்டிருக்கோம், 3/4 கப் பருப்பு தான் போட்டிருக்கோம், பட் அது 1 கப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 3 கப் வந்து போட்டிருக்கிறதால இதில் வந்து நான் 6 கப் எடுத்துக்கிறேன், அப்படியே டபுள் த அமௌண்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா குக்கருன்றதால சீக்கிரமாக வெந்துடும், நமக்கு ரைஸ் அளவுக்கு வெந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக அந்த முடிஞ்ச பிறகு நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்ற போகிறோம். அதனால் இப்போவே வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து அப்படியே பொங்கி வெளியில் வந்துடும். பெரிய குக்கராக இருந்தால் ஃபுல் தண்ணியும் 3-4 கிளாஸ் பொங்கலுக்கு வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் பத்தாது. அதனால் வந்து குக்கரில் எல்லாம் தண்ணியும் அது மாதிரி ஊற்றிட்டோன்னா பொங்கி வெளியே வந்துடும். இதுவே பார்த்திங்கன்னா பொங்கி வெளியே வரதா செய்யும். ஸோ 3 கப்புக்கு நான் 6 கப் ஊற்றிக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6 இன்னொன்று கூட ஊற்றிக்கலாம். ஸோ நான் 7 கப்பாக ஊற்றிக்கிறேன். ஏன்னா வந்து குக்கர் அளவை பொறுத்து இருக்கு, குக்கர் பெரிய குக்கராக இருந்தால் நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கப் ஊற்றிக்கலாம். பொங்கலை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றக்கூடாது, தவிர நிறைய எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். 7. ஸோ நான் இப்போதைக்கு 7 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். குக் ஆகிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்த பருப்புக்கு வந்து பருப்பு வந்து 1.5 கப் போட்டோமா, ஸோ அதுக்கு வந்து 1/3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1, 2, 3 பத்தலை. ஸோ 3 கப் பருப்புக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ இதில் என்னென்ன போடணுமோ எல்லாத்தையும் இதுலேயே போட்டுடலாம். சாம்பாருக்கு ஒதுக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பொங்கலுக்கு என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவே முடிஞ்சிடும், அந்தளவுக்கு ரொம்ப வேலைலாம் கிடையாது. பர்ஃபெக்டாக தண்ணி ஊற்றணும், பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. பொங்கலுக்கு தேவையான உப்பு 1, 2, 3 இப்போதைக்கு நான் 3 சேர்க்குறேன், அப்புறம் வேணால் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சீரகம், அந்த சீரக ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் போல் சீரகம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எல்லோயிஷாக கலர் வர்றதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்தா ரொம்ப மஞ்சளாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நெய், 1 ஸ்பூன் போல் நெய், இங்கே பாருங்கள் நெய் போட்டோன்னா அந்த நெய் ஸ்மெல் வந்து இந்த ரைஸ்லேயே கலந்துருக்கும், அதனால் நல்லாயிருக்கும். அப்புறம் எல்லாமே சேர்த்தாச்சுல, 4 சேர்த்தாச்சு, அவ்வளோதான். இது முடிஞ்சது, இப்போ மூடி வச்சிடலாம். ஸோ இதை மூடிட்டு நல்லா 4-5 விசில் அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சாம்பாருக்கு பண்ண போகிறோம். சாம்பார் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். சாம்பாருக்குமே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுலேயும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். எப்படியும் தாளிக்கும் போது சீரகம் சேர்ப்போம். இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம், 1 தக்காளி, 1 கேரட் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து பூண்டு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எல்லாத்தையும் இதுலேயே போட்டு நம்ம கொஞ்சம் நிறைய பூண்டு, 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பெரிய பெரிய பல்லாக இருக்குது. இது எப்படியே குக்கரில் போட்டு தான் வேக வைக்க போகிறோம், அதனால ஸ்மாஷ் ஆகிடும். அப்புறம் வந்து கேரட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த டிஃபன் சாம்பாருக்கெலாம் வந்து குழஞ்சா நல்லாயிருக்கும், ரொம்ப கெட்டியாக இல்லாமல். அதிகமாக போட்டாலும் கேரட் ஸ்மெல் இருக்கும், அதனால கொஞ்சம் பார்த்து கம்மியாக போட்டுக்கணும் கேரட்டை. ஸோ இது 2 ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சமாக வந்து நம்ம சாம்பார் பவுடர் கூட போட்டுக்கலாம் இதில். அப்புறம் வந்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலை 4-5 இருந்தால் போதும் வேக வைக்கிறதுக்கு தான். ரஃப்பாக சாப்பிட்னா போதும், ரொம்ப வந்து நைஸாக சாப்பிட்ணும்னு இல்லை. ஸோ வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த 1 தக்காளி வேற இல்லை காலி ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் அப்படியே வந்து ஸ்மாஷ் ஆக தான் போகுது, அதனால் 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே போக போகுது, குக்கரில் சேர்த்துக்கிறேன். கண்ணி எரியுதுப்பா, பச்சை மிளகாய் காரம் வேற.
குக்கர் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்லோ பண்ணி வேக வச்சாதான் அது வேகணும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயம் கூட இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதையும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வடைக்காக கட் பண்ணணும். வெங்காயம் அதெல்லாமே மெது வடைக்காக. இந்த சாம்பார் வேக வைக்கும் போது சோம்பு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போவே பொங்குகிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் என்ன தான் கம்மியாக தண்ணி ஊற்றினாலும் அது பொங்கல் வந்து பொங்கி வரதா செய்யும். ஏன்னா அதில் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி. வடைக்காக வெங்காயம் பாதி போதும், ரொம்ப நிறைய போட்டால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அப்புறம் பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா எடுத்துருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பொங்கல் பொங்கி ஊற்றிருச்சு கீழே. ஓ, இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கும் வேண்டும், அப்புறம் வடைக்காகவும் வேணும். அதனால் ரெண்டுத்துக்கும் இஞ்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நல்லா மெலிசா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோன்னா பொங்கலில் வாயில் வர்றதும் தெரியாது. நல்லா ஸ்மெல் வருது, பொங்கல் ஸ்மெல். ஸோ கொஞ்சம் வந்து பொங்கலுக்காக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் வந்து வடையில் கொஞ்சம் போட்டுக்கலாம். வடைக்காக கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் குட்டி குட்டியாக. இதெல்லாம் நான் டிஸ்போஸ் பண்ணிட்டு வரேன். வடைக்காக உளுந்து வந்து ஊற வச்சுருந்தேன், ஒரு 1.5 கப் அளவுக்கு உளுந்து ஊற வச்சுருந்தேன். நான் ஃபஸ்ட்டு காமிச்சால அதே அளவுக்கு தான் உளுந்து வந்து நல்லா ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறனே அரைச்சா நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் வடை. அதுக்குன்னு ரொம்ப வந்து கடிக்கிற மாதிரி உளுந்து அப்படியே கடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த அப்படியே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். பொங்கல் வந்து லாங் விசில் 4 வந்துருச்சு, ஸோ நான் ஆஃப் பண்ணிடுறேன். உளுந்து மாவு அரைச்சிட்டேன், கொஞ்சம் குறை குறைனே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைனே அரைச்சிருக்கேன். நல்லா திக்காக தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். இதில் வந்து இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அரைக்கும் போது கூட உப்பு சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்பு கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் உப்பு. அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம், சீரகம் கொஞ்சோண்டு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் தான் போதும், ரொம்ப கொஞ்சம் நிறைய மிளகு. ஃபஸ்ட்டு வந்து இந்த உப்பு போட்டிருக்கோம்ல, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி லாஸ்ட் வீக் தான் நான் செஞ்சுருப்பேன் மெது வடை, பட் மெது போண்டாவாக போட்டேன், வடையாக போடாமல் இதை ஆஃப் பண்ணிட்டு வரேன். வெந்திருக்கோன்னு நினைக்கிறேன். மோர் குழம்புக்காக செஞ்சல அந்த மெது பண்ண அதே மெத்தட் தான், ஒன்றும் வந்து சேஞ்சஸே இல்லை. இன்றைக்கி வந்து பொங்கல் செய்கிறோமே, பொங்கல் செஞ்சு அதுக்கு சைடாக வந்து வடை இல்லைன்னா முடியா இதாக இருக்காது. சந்துரு வேற ரொம்ப நாளாக பொங்கல் வடை சொல்லிகிட்டு இருக்காரு வேற. அப்புறம் வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். எதுக்கு வேஸ்ட் பண்ண இப்போ இருக்கிற விலைக்கு கொத்தமல்லியை? கொத்தமல்லி போட்டாலும் ஒரே டேஸ்ட் தான் இருக்கும் போது, கொத்தமல்லி போடலனாலும் ஒரே டேஸ்ட் தான் இருக்கும் போது. மெது வடைக்கு நல்லா நைஸாக அரைச்சோன்னா, நல்லா மெலிசாக அரைச்சோன்னா நல்லா புஃப்னு வரும். பட் என்னன்னா அது கிறிஸ்பியாக இருக்காது, அப்படியே கொஞ்சம் எடுத்த வரைக்கும் கிறிஸ்பியாக இருக்கும், எடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அதை வந்து அப்படியே சாகி ஆகிடும், வளவளன்னு ஆகிடும். அதில் அரிசி மாவு கூட சேர்க்கலாம், பட் நான் சேர்க்கறது இல்லை அரிசி மாவு. வேணால் கொஞ்சமாக சோடா உப்பு வேணால் போட்டுக்கலாம். சோடா மாவு ஃபஸ்ட்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே வச்சோன்னா கொஞ்சம் நல்லா ஊறிடும், ஊறின பிறகு வடை போட்டோன்னா நல்லாயிருக்கும் வடை. இது வந்து பொங்கலுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இருக்குது, வேற என்ன இருக்குது, சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் இருக்குது, உப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. இது ரெண்டுத்தையும் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெள்ளை சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடை போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். ஓகேவா? விசில் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாமா? இங்கே பாருங்கள், ரைஸ் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா குழஞ்சி வர மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி இதில் ஊற்றணும். இதில் வந்து சுடு தண்ணி ஊற்றணும். சுடு தண்ணி வச்சுருக்கேன், ஆனே பண்ணல, சுடு தண்ணி வச்சுருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி வச்சுருக்கேன் இதில். இப்போ வந்து இந்த தண்ணி ஊற்றிட்டு இதில் நம்ம கிளற போகிறோம். ஸோ எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கிளறிக்கலாம்.
தண்ணி எவ்வளோ ஊற்றுறோமோ அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சில பேருக்கு வந்து கட்டியாக இருந்தால் பிடிக்கும், சில பேர் கொஞ்சம் லைட்டாக வந்து லிக்விடாக இருந்தால் பிடிக்கும், தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். இது எப்படியோ இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிட போகிறோம், அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றியே நான் வந்து பண்ணி வச்சிட்டேன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அது வந்து நல்லா ஹார்டாகவே ஆகிடும். மறுபடியும் வந்து ரொம்ப வந்து டைட்டாக ஆகிடுச்சுன்னா மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, ஒரு சாஃப்டான ஒரு பதத்தில் வந்துருச்சு. இப்போ வந்து இதில் நெய் சேர்த்துக்கிறேன்னா எந்தளவுக்கு நெய் வேணுமோ அந்தளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இப்போ தாளிக்கும் போது மறுபடியும் நெய் சேர்ப்பேன். இதனால் போட்ட நெய்யில் கரைஞ்சி ஓடிடுச்சு. இன்னும் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு முன்னாடி பொங்கல் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து தாளிச்சு விட போகிறோம். அந்தளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பொங்கல் கிடையாது, ஜஸ்ட் அப்படியே போட்டாலே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதோட நல்லா டேஸ்ட்டாலாம் நிறைய பேர் பண்ணுவீங்க. ஸோ நெய் வந்து இதில் தாளிக்கிறதுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டேன். ஒரு 1.5 ஸ்பூன் சீரகம், மிளகு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி, நெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிடுச்சு, சூடாகிடுச்சு, அதனால தான் அது கொஞ்சம் கலர் மாறிட்டுருக்கு. இப்போ வந்து கருவேப்பில அதுக்கப்புறம் முந்திரி இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். பொங்கல் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. எவ்வளோ தண்ணி ஊற்றணும், மறுபடியும் தண்ணி வந்து காண போயிட்டே இருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த தாளிச்சு வச்சுருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பொங்கல் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 4:30 மணிக்கே இந்த பொங்கலை ரெடி பண்ணிட்டேன் ஈவினிங். ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா அப்படியே நான் வந்து இதை மூடி வச்சிடுறேன், இல்லைன்னா வந்து மேலே வந்து காயிற மாதிரி ஆகிடும் திறந்து வச்சோன்னா, அதனால் அப்படியே மூடி வச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து இங்கே கீழே பாருங்கள் எவ்வளோ மெஸ் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. இதுவும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குறேன். இப்போ வந்து தாளிச்சு விடணும் இதை. இந்த சாம்பாருக்காக கொஞ்சோண்டு புளி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் இவ்வளோண்டு தான் புளி, லைட்டாக வந்து அந்த புளிப்பு இருந்தால் போதும். ஏன்னா தக்காளி நான் ஒன்று தான் இருந்துச்சு, அதனால் ஒன்று தான் சேர்த்துருக்கேன். ஸோ ரெண்டு தக்காளி சேர்த்தா அந்த புளிப்பு நல்லாயிருக்கும். சரி அதில் அந்தளவுக்கு புளிப்பு இல்லாததால் நான் இவ்வளோண்டு இது எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வெளியில் வாங்கின சாம்பார் பவுடர், வீட்டில் நான் சாம்பார் பவுடர் அரைக்கல. ஸோ கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து எந்த பவுடராக இருந்தாலும் அந்தளவுக்கு வெளில வாங்க மாட்டேன், அப்படி வாங்கினா கூட ரொம்ப கம்மியாக சேர்ப்பேன். நான் வெறும் அந்த தனியா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதுலேயே எல்லாம் செஞ்சு முடிச்சிருவேன். சாம்பார் வந்து நல்லா கோல்டன் கலரில் நல்லா வந்திருக்கு, எல்லோ கலர் கோல்டன் கலர். ரெண்டு பட்டை மிளகு எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பில. தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக நெய், நெய் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரௌனிஷாக தான் இருக்குது வெளில வாங்கினது. கடுகு உளுந்து பொரிங்கல் பொரிங்கல் அப்புறமா கொஞ்சமாக சீரகம், பெருங்காயம், பட்டை மிளகாய், கருவேப்பிலு, எப்படி குக்கரோட மூடி யூஸ் ஆச்சு பாருங்க. எஸ் ஆயிடுத்து. தாளித்ததை சாம்பாரில் ஊற்றிடலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். கொஞ்சமாக புளி கரைச்சிட்டு ஊற்றிடுறேன். இதில் உப்பு பத்தலை, அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி, அப்படியே திக்காக கூட வச்சுக்கலாம் பட்டு. ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு கொதி வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஆஃப் பண்ணிடலாம். வடை பொரிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் 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 நல்லா சூடாயிடுச்சு, வடை வந்து போட்டுக்கலாம். டெஸ்டிங்காக ரெண்டு மட்டுமே போட்டிருக்கேன். சரி உப்பு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டுக்கலாம். சட்னி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, வெள்ளை சட்னி தேங்காய் சட்னி. இதை வந்து இப்போ தாளிக்கணும்.
தாளிச்சு எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு உளுந்து பார்க்குமா, பட்டை மிளகா, ஆ ரெண்டு வடை மட்டும் ரெடியாக இருக்கு. டெஸ்டிங்காக போட்டிருக்கேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன். இதை உப்பு பத்தலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிருக்கேன். சூடா இருக்கு. சட்னி வச்சுட்டு சாப்பிட்டுருக்கேன். பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க பொங்கல். ஜூம்ல காமி. நம்பிட்டாங்க. ஏ பொங்கல்ல வந்து இந்த முந்திரி பருப்பு நான் போடவே மாட்டேன், ஆனா இன்னைக்கு வந்து முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் உங்களுக்காக. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, சட்னி ரெடி ஆயிடுச்சு, அப்புறம் வந்து வடையும் ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க. ஆ சூடா இருக்கு. நானே சொல்லிக்கணும், ஆல்ரெடி சாப்பிட்டு காமிச்சிட்டேன். எதே சாப்பிடும் சாப்பிட்டு வந்து வந்த வேலையை பார்க்கணும். பொங்கல் வந்து இப்படி வச்சா நல்லா இருக்காதுல்ல, அதனாலும் வந்து ஒரு பவுலில் நெய்யை தடவி வச்சுருக்கேன். ஸோ இதில் போட்டு டம்ப் பண்ணிடலாம். செஞ்ச பொங்கல் எல்லாமே இந்த இந்த பவுல் உள்ள போயிடும் போலதே. ஒரு மண் தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து பிளேட்டை கவுத்துலாம், சென்டர்ல வேணும். எஸ் தூக்கலாமா, வரதா இல்லைன்னு தெரியலையே. 1, 2, 3 எஸ் வந்துருச்சு. இருங்க இதில் வந்து முந்திரி பருப்பு வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். இங்கே ஒரு முந்திரி பருப்பு. போதும். அப்புறம் ஒரு வடை, சட்னி. சாம்பார், சாம்பார் கொஞ்சம் திக்காய வச்சிருக்கேன் சும்மாதான்.
இங்க பாருங்க. டின்னரை நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, பாய் பாய்.